இந்த ஸ்கூல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேலம்மாள், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து. ஆக்சுவலி இப்போ பார்த்தோம்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கூடுவாஞ்சர் பக்கத்தில் ஒரு பிளாட்டில் இருக்குங்க. இப்போ நம்மளில் பல பேருக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும், சொந்தமாக இடம் வாங்கணும் அப்படின்ற ஆசை நிறையா பேத்துக்கு இருக்கும். ஆனால் அதுக்கான அமௌண்ட் இல்லாதனால தான் நம்மள பல பேர் சொந்த வீட்டுக்கு இன்னும் மாறாமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருப்பீங்க, அந்த வாடகை வீட்டுக்கு குறைஞ்சது 7000 ரூபாய் 8000 ரூபாய் வாடகை கட்டிக்கிட்டு இருப்பீங்க ஒரு நல்ல வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா. ஆனால் அதே வாடகையை நீங்கள் இஎம்ஐயாக கட்டும்போது உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடே கிடச்சிருங்க. ஸோ இந்த வீடு, இந்த இடம் எங்கே இருக்குது, ஸோ எவ்வளோ காஸ்ட் வருது, இந்த பக்கத்தில் வேறு என்னென்ன இருக்குது, இதை பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மேம் வந்துட்டாங்க. மேம் கிட்டே நம்மளுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி வாங்கணும் இப்படிலாம் கான்டெக்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா மேம் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கு முன்னாடி ஹாய் மேம். ஹாய். ஓகே மேம், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் நீங்கள் யார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. இட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கன்சர்ன். ஓ ஓகே ஓகே. என்னோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கா? டி நகரில். ஓகே. 3 ஃப்ளோர்ஸில் எங்களோட ஆஃபீஸ் இருக்கு. ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 300 பீப்புள்ஸ் இருக்காங்க எங்களோட ஸ்டாஃப். ஓகே 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 சூப்பர். நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 22 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் பிளாட்ஸ் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 இயர்ஸாக ஏன் நம்ம ஓன் பிராண்டிங்கில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓன் பிராண்டிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக என்னோட கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து கிரிஷ் ஹவுசிங்கோட மதர் லேண்ட். மதர் லேண்ட். ஓகே சூப்பர் மேம் சூப்பர். ஓகே மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் இந்த பிளாட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது? ஸோ என்னோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாம். ஸோ தாமரம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குடுவாஞ்சேரியோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து சொல்கிறதுக்கு அளவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன் வந்து இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இவ்வளோ பூம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சவுத் சைடில் தான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் போகிறதுக்கான கனெக்டிவிட்டி இருக்குது. ஆமாம். ஸோ இந்த நார்த்தா ஈஸ்ட்டு இது எல்லாத்தையும் விட நீங்கள் சவுத் சைடில் தான் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது. மற்ற எந்த ஏரியாவுக்கு போகணுமேவும் இந்த சைடில் க்ராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ அதனால தான் அவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது. எஸ். அந்த டெவலப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஊரப்பாக்கம்ல அதாவது சிஎம்பிடி கோயம்பேடு இருக்கு இல்லைங்களா, அந்த கோயம்பேடு சிஎம்பிடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால டிராஃபிக் வந்து ரொம்ப ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் சைடில் போகிற எல்லா பஸ்ஸஸுமே வந்து ஓகே சிஎம்பிடியோட ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊரப்பாக்கம்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் தான் வந்து குடுவாஞ்சேரி. ஸோ எப்படி வந்து சிஎம்பிடி கோயம்பேடு வந்ததுக்கு கோயம்பேடுல சிஎம்பிடி வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் ஆச்சோ அந்த மாதிரி இப்போ உங்க ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த லொகேஷன் ஆல்மோஸ்ட் அது 88.5 ஏக்கர்ஸ்ல வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து நடந்து ஒர்க் நடந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்போ ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேம், இப்போ இந்த பிளாட் பக்கத்தில் வேறு என்னென்ன இருக்குது? ஸோ இந்த பிளாட்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், நம்மளோட பேசிக் நீட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஸ்கூல்ஸ். ஆமாம். இந்த ஸ்கூல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேலம்மாள், வெளியவே போக வேண்டாம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி நிறைய காலேஜ் விஐடி, ஸோ விஐடிலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அந்த காலேஜ் இது எல்லாமே உங்களுக்கு சைட் நியர்பை தான் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. எஸ். சரி ஓகே மேம். ஓகே ஓகே மேம், இப்போ ஃபியூச்சரில் இந்த சைட் பக்கத்தில் என்னென்ன வருது? ஃபியூச்சரில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் கிள்ளாம்பாக்கம் அதை வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ.
மெட்ரோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் வரைக்கும் இது வரைக்கும் மெட்ரோ இருக்கு. ஆமா, சோ அந்த ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா, சோ இந்த மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாப்புலேஷன் அந்த ஏர்போர்ட்ல வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. ஆமா, சோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்காக அத எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஓகே, அடுத்து மெட்ரோ வருதுங்க. ஆமா, அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடுவாஞ்சேரி வரைக்கும் மெட்ரோ வந்துருது. ஃபியூச்சர் பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாம்பரம்ல இருந்து செங்கல்பட்டு, ஓகே, சோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா 27 கிலோமீட்டர்ஸ் ரேடியன்ஸ்ல உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் ஒன்னு அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஜியோ பாஸ் ஆகல, அதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதெல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த அளவுக்கு பிரைஸ் இருக்கும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. என்னன்னா வந்து இப்ப தாம்பரம் மிஸ் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குடுவாஞ்சேரியில மிஸ் பண்ணா அடுத்து வந்து செங்கல்பட்டு திண்டிவனம்ல தான் வாங்க முடியும். சோ அந்த அளவுக்கு டெவலப்மென்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அதான் சொல்ல வரேன். ஏன்னா பக்கத்துல இவ்வளவு இருக்குதுங்க, ஸ்கூல்ல காலேஜ்னு சொல்லி நானே பார்த்துட்டு தான் வரேன். அவ்வளோ விஷயம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப பக்கத்தில் பிளாட் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி தான், இது மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து திண்டி வேணும். ஸோ அப்படி அப்படியே போயிட வேண்டியதுதான். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் இங்கே வாங்க பாருங்க. ஓகே மேம், இந்த பிளாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சோர்ஸ். ஸோ எங்கேருந்து இருக்குது? அஃப்கோர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இது வந்து வாட்டர் அப்படின்றது சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக் ஆகும். சும்மா சாதாரண மலைக்கு தண்ணி நிற்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த லொக்கேஷன்லேயே கிடையாது. ஓகே, இந்த இடத்துலேயே வந்து கிடையாது. என்னோட சைட் மட்டும் இல்லை, இந்த இடத்து இந்த சுத்தி இருக்கிற எல்லா சரௌண்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா எங்கயுமே வாட்டர் லாக்ன்றது கிடையாது. வாட்டர் தண்ணி நிக்காது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 30-40 ஃபீட்லயே உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். இங்க ஆல்ரெடி போர் இருக்கு. இப் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க வாட்டர் டேஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்க ப்ரோசீட் பண்ணலாம். ஓகே மேம், ஓகே ஓகே. அடுத்து இந்த சைட்டோட அமெனிட்டிஸ் அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காம்பவுண்ட் வால் பண்ணி தரோம். ஓகே ஓகே, கெட் கம்ப்ளீட் மாதிரி. எஸ், இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இது டோட்டலா 9.5 ஏக்கர்ஸ்ல நாங்க வந்து 226 ப்ளாட்ஸ் நாங்க பண்ணிருக்கோம். 220 ப்ளாட்ங்களா? எஸ், ஓகே ஓகே. 226 ப்ளாட் வந்து 9.5 ஏக்கர்ஸ்ல வந்து ஃபேஸ் 1 தாங்க இது. ஓகே, இது ஃபேஸ் 1 தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்க ஹோல்சேலர்ஸ், நாங்க வந்து 50 ஏக்கர்ஸ் ஓவரால் பர்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. அதுல வந்து ஃபேஸ் 1 னு சொல்லிட்டு 9.5 ஏக்கர்ஸ்ல இப்ப ஃபேஸ் 1 ஓபன் பண்ணிருக்கோம். சோ இது வந்து இப்ப ப்ரீ லான்ச்ல தான் இருக்கு. நீங்க சொல்லா நம்புவீங்களா தெரியல. ப்ரீ லான்ச்லயே 110 ப்ளாட்ஸ் இது வரைக்கும் புக்கிங் ஆயிருக்கு. 120 ப்ளாட், 110 ப்ளாட், 110 ப்ளாட் வந்து இது வரைக்கும் புக்கிங் ஆயிருக்கு. ஓகே, அப்ப என்ன எவ்வளவு ப்ரீ லான்ச்ல இல்ல, அதுக்கு அடுத்து ஃபேஸ் 2 லான்ச் பண்ணலாம்ன்ற ஒரு பிளான்ல பேசிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. சோ அந்த அளவுக்கு இங்க நல்ல டெவலப்மென்ட்ஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே, சோ இந்த சைட்டோட அமெனிட்டிஸ் னு பாத்தீங்க அப்படினா ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு தார் ரோட் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, ரோட் போட்டுட்டு இருக்காங்க. எஸ் ரோட் இப்ப வர்க் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்ல நடந்துட்டு இருக்கு. தெரிஞ்சு இந்த வீடு ரிலீஸ் ஆறதுக்குள்ள ரோட் வந்துரும் நினைக்கிறேன். ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோட் கொடுத்துட்டோம், உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்டோம். ஓகே ஓகே, மெயினா. சோ உங்களுக்கு சிசிடிவி கேமரா வந்துடும். ஓகே, ஆல்மோஸ்ட் 1 ஏக்கர்ல பார்க் மட்டுமே கொடுத்துருக்கோம் சார். பார்க் மட்டுமா? பார்க் மட்டும், பசங்களோட என்டர்டைன்மெண்ட்காக. ஸோ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வாக்கிங் போகிறதுக்கு. ஏன்னா சார், சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நமக்கு வந்து இந்த பொல்யூஷனே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் அவுட்டாக இருந்தாலுமே, அதாவது சிட்டியிலேருந்து கொஞ்சம் நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இது எல்லா பர்சன்ஸ்க்குமே வந்து என்டர்டைனிங்காக உங்களுக்கு 1 ஏக்கர்ல பார்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே மேம், ஓகே. ஒரு பிளாட் அப்படின்னா அது எத்தனை சென்ட் வருது ஸ்கொயர் ஃபீட்? மினிமம் பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்குது சார், 600 பிளாட் சைஸ் அவைலபிள் இருக்கு. ஓ ஓகே ஓகே. அப் டு நீங்கள் 4 கிரவுண்ட்ஸ் வேணுமா, 5 கிரவுண்ட்ஸ் வேணுமா, எல்லா சைஸ்லையுமே நம்ம கிட்ட பிளாட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ 600 அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 1.5 சென்ட் நினைக்கிறேன் நம்ம ஏரியாவில் சொல்லுவாங்க. 436 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ஒரு சென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், ஓகே. இப்போ ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் எவ்வளோ வருது? ஸோ ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது ஆஃபரிங் ப்ரைஸ் உங்களுக்காக, உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்காக 1800 பண்ணித்தரேன். ஓகே, நார்மலா பக்கத்து எதா 2000 ஆக்சுவலி இந்த சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 4000 வரைக்கும் போயிட்டு இருக்கு சார். 4000 வரைக்கும் போயிருக்கு. 4000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 4000 போயிட்டு இருக்கு. ஆன் ரோட் ப்ராஜெக்ட் சொல்றாங்க, அதெல்லாம் ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டே கிடையாது. சோ அதுல உள்ள உங்களுக்கு கொடுத்துட்டே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அமெனிட்டிஸே உங்களுக்கு இருக்காது. நீங்க நிறைய ரீசேல் போறீங்கனா நீங்க ரீசேல் பிளாட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 to 3000 ரூபீஸ் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க நான் வந்து 50 ஏக்கர் ஓவரால் நான் வந்து ஹோல்சேல் பர்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த பிரைஸ் என்னால கொடுக்க முடியுது. சோ இது பக்கத்துல பார்த்தா அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் 4000 போய்கிட்டு இருக்குங்க. பட் இங்கே இப்போ உடனே புக் பண்ணீங்க அப்படின்னா 1800 நீங்கள் புக் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? ஓகே மேம், இதெல்லாம் இந்த ரோடு மற்ற எல்லாமே இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன ப்ரைஸ் வரும்?
அடுத்து வந்து இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். இது ரொம்ப ஃபாஸ்ட் புக்கிங் போயிட்டு இருக்கு எங்களுக்கு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக புக்கிங்ஸ் எங்களுக்கு ஃப்ளோவில் போய் வந்துட்டே இருக்கு எங்களுக்கு. அதாவது சொல்கிறேன்னே இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ எவ்வளோ பேர் வந்து சைட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்ப்பீங்க. இன்றைக்கி என்ன டியூஸ்டே இந்த வெயிலையும் வந்து பீப்புள்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் தான் சார் இங்கே மெயின் வந்து என்னென்னா ப்ரைஸ். ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பட்டு போய் தான் வாங்க முடியும். செங்கல்பட்டு போனாலும் அதுலேருந்து ஒரு 4-5 kilometers நீங்கள் இன்டர்வியா போனால் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் வாங்க முடியும். அந்த ப்ரைஸ் நான் உங்களுக்கு இங்கேயே கொடுக்குறேன். சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ அவங்க சொன்ன மாதிரி தாங்க செங்கல்பட்டுக்கு அந்த பக்கம் போனால் தான் உங்களால் இந்த 1800 சம்திங்கில் வாங்க முடியும். பட் இவங்க கொடுவாஞ்சேரியிலே இந்த ப்ரைஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே மேம், இப்போ பிளாட் டோட்டல் பிளாட் எவ்வளோ காஸ்ட் வருது? ஸோ பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.9 lakhs கொடுத்துட்ருக்கோம் சார். ஸ்டாக் 11.9. எஸ் அரௌண்ட் 12 lakhs. அரௌண்ட் 12 lakhs வந்து ப்ளாட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. இங்கே பக்கத்தை பார்த்தோம்னா எவ்வளோ கொடுத்துட்டு நினைக்கிறீங்க சார்? இங்கே மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா 25 lakhs தான் சார் இருக்குது ப்ளாட்ஸ். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே எல்லாமே 25 lakhs தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 25 lakhs எங்கே இருக்குது, 12 lakhs எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி ஓகே மேம், எனக்கு என்னன்னா இப்போ நீங்கள் பிளாட் மட்டும் தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி கொடுக்குறீங்களா? சார் வீடும் நான் கட்டி கொடுக்குறேன் சார். ஓ, வெறும் 23 lakh ரூபாய்க்கு இண்டிவிஜுவலாக ஒரு வில்லாவே கட்டித்தரேன். இல்லைனா 1 BHK வீடே கிடையாது, 2 BHK வீடு கட்டி. 2 BHK 23 lakhsமா? எஸ், 23 lakhக்கு நான் உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லா பண்ணித்தரேன். வீடு இல்லை, வில்லாவே பண்ணித்தரேன். வில்லாங்க, தனியாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அதுவும் 23 லட்சம் ரூபாய்க்கு எந்த கூடுவாஞ்சேரியிலேயும். ஸோ சூப்பர் மேம், இப்போது எனக்கு என்ன ஒரு சின்ன சிக்கல் வரும் அப்படின்னா அவங்கள்ட்ட பல்க் அமௌண்ட் இருக்காது. அஃப்கோர்ஸ், ஸோ வரவங்க எல்லாமே ஹையர் கிளாஸாக சொல்ல முடியாது. ஸோ வரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ வந்துட்டு பல்க் அமௌண்ட் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க, லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? தாராளமாக பண்ணி கொடுக்குறோம் சார். லீடிங் பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு டைப் இருக்கு. ஓகே, ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு லோன் நான் பண்ணி கொடுக்கறது ரெடி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வீடு வாடகைக்கு போகிறீங்க. ஸோ அவங்க நீங்கள் அட்வான்ஸ் நீங்கள் ஒன்று பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆமாம், ஸோ அட்வான்ஸ்னு ஒரு 80,000 இல்லை வந்து 1 lakh சம்திங் பே பண்ண போகிறீங்க. அந்த அமௌண்ட் இருந்ததுன்னா அங்கே இங்கே டவுன் பேமெண்ட் கொடுங்க, உங்களுக்கு மற்றதெல்லாம் லோன் வாங்கித்தர உங்களோட ப்ரொஃபைல் பொறுத்து. இங்கே பாருங்க எப்படி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 1 lakh கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1 lakh நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடே கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ வாடகை அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை இஎம்ஐ கட்டி கன்வெர்ட் பண்ணலாம். எஸ் அவ்வளோதான், நீங்கள் வாடகை கட்டுற காசில் நீங்கள் சொந்த வீடுக்கு இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாம். இல்லை இது வந்து ரொம்ப வந்து இது நிறைய பேர் வந்து ஒரு கனவாக இருக்குது நிறைய பேருக்கு. நம்மளால் வீடு வாங்கிட முடியுமா, சென்னையில் ஏதாவது ஒரு வீடு வாங்க முடியுமா, ஒரு இடம் வாங்க முடியுமா அப்படி நிறைய பேருக்கு வந்து ஒரு கனவாக இருக்குது. நீங்கள் வாங்க, வந்து சைட்டை பாருங்கள், பார்த்துட்டு பிளாட் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். மற்ற எல்லா விஷயமும் வந்து எங்கள் பீப்புள் இருக்கோ நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ ஓகே, ஆக்சுவலி பார்க்கும்போது செம்ம பிளாட்னு சொல்கிறீங்க. செம்ம பிளாட், செம்ம இன்வெஸ்ட்மெண்ட், எதுவாக இருந்தாலும் சூப்பரான இடம். எஸ் எஸ். ஸோ இதுதாங்க, ஸோ இது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர் குடியிருக்கிறாங்க, அதான் உண்மை. ஓகே, அதாவது அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலும் வருது, பெரிய ஸ்கூலு. ஸோ இவ்வளோ ஏக்கர்ஸில் வந்து பிலோபாங்கிறது எங்களோட ஓன் ஸ்கூல். ஆக்சுவலி இது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து நம்மளோட சைட்லேயே வரப்போகுது. ஹெமனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் வரப்போகிறது. ஸோ உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமராவோட செக்யூரிட்டி அவைலபிளாக இருக்க போகிறாங்க. அண்ட் நியர்பை ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் SRM இருக்கு, அண்ட் வந்து வேலம்மாளில் சம ஸ்கூல்ஸ் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதான், ஸோ இதுதாங்க பக்கத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஃபைனலாக பார்க்கும்பொழுது வெறும் 1800 இது கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா டவுட்டுமே நான் கேட்டேன், அதுவும் சொல்லிட்டேன். இது ஒரு லிமிட்டெட் பீரியட் தான் சரிங்களா. நாளைக்கு வந்து லான்ச், அதாவது ப்ரீ லான்ச்ல இருக்கும் போது இந்த ப்ரைஸ். ஓகே ஓகே, அதுக்குள்ள வந்து ப்ளாட்டை சூஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்ச எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் மேம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நீங்கள் வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு டவுட்டாக இருக்கட்டும், அதை நீங்கள் மேடம்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விடுபடுத்து நான் உங்கள் அமீர். டாடா பை பை, சி யூ.